இருவரும் ஒன்றாகிடவே அவரில் என்றும் மகிழ்ந்திடவே அலையலையாயிரை சந்நிதி வருவோம் இறையாட்சியை மலரச் செய்து நிறை வாழ்வை நாம் சுவைக்க அருட்பணியின் பேரணியில் ஒன்றிணைந்திடுவோம் ஆண்டவரே கரம் விரித்து அழைக்கிறார் காத்திடவே அழைக்கிறார் அனைவரும் ஒன்றாகிடவே அவரில் என்றும் மகிழ்ந்திடவே அலையலையாயிரை சந்நிதி வருவோம் இறையாட்சியை மலரச் செய்து நிறை வாழ்வை நாம் சுவைக்க அருட்பணியின் பேரணியில் ஒன்றிணைந்திடுவோம் ஆண்டவரே கரம் விரித்து அழைக்கிறார் காத்திடவே அழைக்கிறார் உலகமெல்லாம் ஓர் குடும்பம் என்னும் உண்மையை நம்முள் வாழும் ஓர் இறைவன் உணர்த்தவில்லையா உலகாள நம்மை படைத்து பகிரச் சொன்னவர் உறவு உயர தன்னை வெறுமையாக்கவில்லையா ஜாதி மத காழ்ப்புணர்ச்சி தடைகள் ஒழியவே பாருலகம் பேரன்பால் நிரம்பி வழியவே பழமைவாத உணர்வுகள் இனி நம்மில் மறையவே புதிய எண்ணங்கள் மண்ணில் முளைத்து எழுகவே இணைந்தே உலகை மாற்றவே அனைவரும் ஒன்றாகிடவே அவரில் என்றும் மகிழ்ந்திடவே அலையலையாயிரை சந்நிதி வருவோம் இறையாட்சியை மலரச் செய்து நிறை வாழ்வை நாம் சுவைக்க அருட்பணியின் பேரணியில் ஒன்றிணைந்திடுவோம் ஆண்டவரே கரம் விரித்து அழைக்கிறார் காத்திடவே அழைக்கிறார் மூவர் இணைந்து வரும் இனிய நேரமே இறைவன் இயேசுவுடன் இருக்கும் மகிழ்வு நேரமாம் இடர்கள் பல நம்மை சூழ்ந்து கொண்டாலுமே இதயம் நிறை துணிவு பெறும் வாழ்வின் தருணமாம் இருளகற்றி ஒளியேற்றும் அருட்சுடராக அகிலமெங்கும் நாம் எல்லாம் திகழ்ந்திட வேண்டும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அன்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக குத்துவிளக்கு ஏற்றுதல் ஒளியான இறைவன் தன் ஒளியை மனிதருக்கு அளித்தார் எனவே உங்கள் ஒளி பிற மனிதர் முன் ஒளிர்க என்றார் மகிழ்வினை தரும் இந்நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றியோடு ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறேன் ஒளியை படைத்த இறைவா போற்றி ஒளியை நல்லதென்ற இறைவா போற்றி எரியும் முட்புதரில் எழுந்தவா போற்றி அகத்தில் ஒளிரும் ஆண்டவா போற்றி நானே ஒளியின்ற சுதனே போற்றி திருப்பள்ளி முன்னுரை ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தீர் உம் வலிமைமிகு செயல்களை குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் புனிதமான இந்த தருணத்தில்
நம் புனிதர் பற்றி ஒரு சில வரிகள். அவரது புனித வாழ்வும் கூரிய நுண்ணறிவும் விவிலிய ஆர்வமும் அவருக்கு புனித பட்டம் பெற ஏதுவாக இருந்தது. ஆன்மீக சிற்பி இவர். கடவுளுக்காக வாழும் வாழ்வில்தான் வாழ்க்கையின் பொருள் இருக்கிறது என்பதையும் மரியாள் மேல் இவர் வைத்த விசுவாசத்தையும் நாமும் நம் வாழ்வில் லட்சியமாக ஏற்கவும் கேட்ட வரங்களை வாரி வழங்கும் அற்புதர் தொடர்ந்து இங்கு கூடியுள்ள அனைவரின் தேவையறிந்து இறைவனிடம் நமக்காய் மன்றாடி பெற்றுத்தரவும் நல் உள்ளங்கள் அனைவருக்காகவும் ஜபிக்க ஆசீர் பெற இத்திருப்பலிக்கு அன்புடன் அழைக்கின்றேன். அன்பிற்கினிய மக்களே, தகுதியோடும் உள்ளன்போடும் தூய திரு மறை நிகழ்வை நிறைவேற்றி தகுதியோடு இருக்க நம் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனத்துயரோடு இறைவனிடம் மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மேலும் முழுமையாய் இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து அழியாத அவரது அன்பு வாழ்வுக்கு அனுதினமும் நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக, உம்மை புகழுகின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ மேலான மாட்சியில் போருக்கு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா வாழ்வுலக அரசரே, நாம் வெள்ள தந்தையாகிய இறைவா இறைவா, ஒரே மகனால் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இறைவா இறைவனில் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, பாவங்களை போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே எங்கள் இரக்கமாயிரும், இயேசு கிறிஸ்துவே நீயொருவரே தூயவர், நீயொருவரே ஆண்டவர், நீயொருவரே உண்மை.
இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 30 இறை வார்த்தைகள் 10 14 முடிய மோசே மக்களை நோக்கி கூறியது உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு சட்டநூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி வல்லமை நிலைப்பது நானும் உன்னை செயலால் வாழ்வில் ஒளிர இரண்டாம் வாசகம் இயேசு கட்புலனாகாத கடவுளின் சாயல் படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு உமக்கு நன்றி அல்லேலூயா 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 ஆண்டவரே உம் வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன நிலை வாழ்வளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக தூய லூக்கா எழுதிய செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25-37 முடிய அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன் போதகரை நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் அதற்கு இயேசு திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது
அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன்மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பிற்கினிய மக்களே, ஏன் இந்த பாட்டு இந்த மாதிரி இவங்களோட சேர்ந்து பகிர்ந்து கொண்டேன் என்றால், இப்படி கெபி ஒன்று கட்டியிருக்கிற ஃபாதர் அர்ச்சிக்கணும் அப்படின்னு என் அருமை தம்பி அருட்பணியாளர் அந்தோனி லாரன்ஸ் அவர்கள் சொன்னார். அப்போ இந்த கெபி எதுக்காக அப்படின்னு சொன்னபோது, ஒரு நெடுங்கால திட்டத்தை அவர் இந்த கெபியில் கொண்டு வந்து வச்சிட்டார். அந்தோணியாரின் புதுமைகளில் மயக்கம் விட்டீங்க வாங்க அப்படின்லாம் சொல்லலை அவர். கோடி கோடி கோடியாய் அற்புதங்கள்லாம் செய்கிறாரு, அதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் இல்லை. இந்த மண்ணில் உழைத்தவர்கள், இந்த மண்ணில் பாடுபட்டவர்கள், இந்த மண்ணில் தங்கள் உழைப்பை நம்பிய ஒவ்வொருவரும் ஒரு காலகட்டத்தில் நிர்கதியாய் இருந்தபோது அவர்களுக்கு உத்வேகமும் உரமும் கொடுத்தது புனித அந்தோணியார். ஆகவே இந்த மூத்தோர்கள், இந்த முன்னோர்கள், வாழ்ந்து காட்டியவர்கள், நடந்து சென்றவர்கள், அவங்களுடைய அனுபவங்களை எல்லாம் இனி வரப்போகிற இளம் தலைமுறையினர் வழி தோன்றல்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மூத்தோரின் முத்தான ஒரு கொடையாக அவர்கள் வாழும் இந்த தலைமுறைக்கு அர்ப்பணித்து செல்கிறார்கள் என்று சொன்னார். மிகவும் அற்புதமான ஒரு காரியம். ஒரு கெபியை கூட ஒரு சமுதாய நோக்கோடு நீண்ட கால திட்டத்தோடு அரும்பாடுபட்டு உங்களோடு இணைந்து இந்த சாதனை படைத்த அருட்தந்தை அவர்களை நாம் மனதார பாராட்டுவோம். கரவுள் எழுப்பி அவர்கள் நமது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம். அன்பு மக்களே, நமது முன்னோர்கள் எல்லாம் நமது தேவைகளாகிய உடை, உணவு, உறைவிடம் இதில் மாபெரும் கலாச்சாரத்தையே விட்டு சென்றிருக்கிறாங்க. சமூக அமைப்பில் தொழில், பொருளாதாரம், சமயம், லட்சியம் என்ற வகையிலும் நிறைய நம்ம தாங்க முடியாத அளவிற்கு கருத்துக்களை மட்டுமல்ல வாழ்வியலை அமைத்து வாழ்ந்தே காட்டி அவர்கள் சென்றிருக்கிறார்கள். இன்னைக்கெல்லாம் அது தெரியுமா அப்படின்னு கேட்டால், என்னையும் உட்பட சேர்த்து தான் சொல்கிறேன். சில விஷயங்களை தெரிய வரும்பொழுது, நம்ம முன்னோர்கள் இப்படியெல்லாம் இருந்தார்களா அப்படின்னு தெரிய வரும்போது கொஞ்சம் இல்லை அதிகமாகவே வெட்கப்பட வேண்டியிருக்கு. நவீனம் என்ற ஒரே ஒரு பெயரில் நம்ம ஏன் இப்படி தரம் தாழ்ந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்ற மிகப்பெரிய ஏக்கமும் உண்டு. முன்னோர்கள் நமக்கு நிச்சயமாய் அவர்கள் முன்னோடிகள் தான். அவங்கக்கிட்ட கம்ப்யூட்டர் இல்லை, அவங்கக்கிட்ட செல்ஃபோன் கிடையாது, அவங்கக்கிட்ட எந்த ரிமோட்டும் கிடையாது, அவங்கள்ட்ட மாடர்னாக இருக்கக்கூடிய எந்த நவீன கருவிகள் இல்லை என்றாலும் அவர்கள் விட்டு சென்ற மிச்சத்தை தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இன்னைக்கு இருக்கிற அறிவியல் ஒன்று கண்டுபிடித்தால் அது நாளைக்கு அது பொய் என்று சொல்கிறது. இது இல்லைங்க, இன்னைக்கு வேறங்க அப்படிங்கிறது. ஆனால் நமது முன்னோர்கள் மனிதனை நேசித்தவர்கள், மனிதாபிமானத்தை அவர்கள் சுவாசமாக கொண்டவர்கள், மனித நேயத்தை ஒவ்வொரு நாளும் கட்டியெழுப்பியவர்கள். இது என்றைக்கும் அழியாத ஒரு சொத்து. ஆகவே அந்த முன்னோர்கள் நமக்கு, நமது குடும்பத்தில், நாம் பணிபுரிகிற இடத்தில் எவையெல்லாம் விட்டு சென்றார்களோ அவர்களை பாதுகாப்போம். இந்த மண்ணில் நம் முன்னோர்கள் இன்று இந்த கெபியை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறார்கள். புனித அந்தோணியாரின் எல்லா நல்ல மதிப்பீடுகளையும் ஒவ்வொரு புனிதர்களும் நமக்கு முன்னோடிகள் தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதற்காக அந்த வாழ்க்கையை வாழும் இன்றைய தலைமுறையினராகிய நாம் கடைபிடிப்போம் என்று
மாபெரும் இறை ஆற்றலுக்கு உறுதி கொடுத்து தொடர்ந்து வாழ்வோம். இறைவன் நம்மை நிச்சயமாய் வழி நடத்துவார். நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். மனதோடு உறவாட விரும்புகிறேன், மகிழ்வோடு உரையாட விரும்புகிறேன். உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன், உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். நீயாக நான் மாற விரும்புகிறேன், உன் நிழலாக நான் வாழ விரும்புகிறேன். விரும்புகிறேன்,
உன்னோடு உரையாட விரும்புகிறேன், உன் விருப்பப்படி நான் நடக்க விரும்புகிறேன். படி நான் நடக்க விரும்புகிறேன், நீயாக நான் மாற விரும்புகிறேன்.